அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது, எந்தெந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டால் தானே வந்து ஞானம் அடைய முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இந்த விஷயத்தில் வந்து ஓப்பனாக சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நீங்கள் தேடி தேடி படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஓடும்போது படித்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னும் போது இது ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கைவிடணும். அப்போது ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கைவிட்டுக்கிட்டே வந்துடணும். அதனால தான் வந்து ஓஷ் அவர்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு ஞானம் என்பது சீக்கிரமாக எளிதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அவரோட கோட்ஸில் ஒரு விஷயம் இருக்கும். இந்த பல்கலைக்கழக படிப்பு அதிகம் படித்தவங்களுக்கும் சரி, புத்தக படிப்பு அதிகம் படித்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எளிதில் இந்த ஞானம் என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது இந்த பல்கலைக்கழக படிப்புனா என்ன, அண்டர் கிராஜுவேட் முடிப்பான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிஜி முடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இந்த மாதிரி பிஹெச்டி அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, அவங்களுக்கு மேலே இந்த அறிவு என்பது, இந்த நாலேஜ் என்பது அவங்க கெயின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ நாலேஜ் என்பது வேற, விஸ்டம் என்பது வேற. அப்போது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தேடி தேடி தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த பல விஷயங்களை நீங்கள் கற்று வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது நாலேஜ். விஸ்டம் அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டு சில விஷயங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும், அதுதான் ஞானம் என்பது. அப்போ அந்த நாலேஜை நீங்கள் அதிகமாக கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அது ஒரு தடை, நிச்சயமான ஒரு தடையாக இருக்கும், உங்களால் பயணம் பண்ணி போக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கல்வி அப்போ இங்கே அவசியம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கல்வி என்பது 100% அவசியம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்து அதோட விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அடுத்தடுத்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாகவே நம்ம பயணம் பண்ணி போகணும்னாலும் சரி, இப்போ அவங்க இதை சொல்லியிருக்காங்க இவங்க இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த கல்வி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் அது எப்போ வந்து கைவிடணும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கைவிட்றணும். அதனால தான் வந்து லங்கை ஜெயராஜ் ஐயா கூட வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார், சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். இந்த பானை, அதாவது செம்பு பானை வந்து ஒரு மாதிரி கருப்படிக்கும்ல, செம்பு பானை கருப்படிக்கும். அதோட உண்மையான தன்மை என்ன அப்படின்னா, பல பழக்கக்கூடியது தான் வந்து அந்த செம்பு பானை. அப்போ அந்த செம்பு பானை வந்து நல்ல ஒரு அந்த கருப்பு தன்மையிலேருந்து நல்ல அது பல பழக்கக்கூடிய தன்மைக்கு வரணும்னா எதை போட்டு கழுவுவாங்கன்னா, புளியையும் மண்ணையும் போட்டு தேய்ச்சி கழுவுவாங்க. அப்போ கழுவுனதுக்கப்புறம் அந்த செம்பு வந்து மினுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ செம்போட தன்மை வந்து மினுக்கிறதா இல்லை வந்து கருப்படிச்சிருக்கிறதான்னு பார்த்தா மினுக்கக்கூடியதான். அப்போ அந்த மினுக்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த புளியிலேருந்து வரல, ஆல்ரெடி இந்த செம்பில் இருக்கக்கூடியது. அந்த செம்பு வெளிப்படுவதற்கு, அந்த மினுக்கக்கூடிய அந்த தன்மை வெளிப்படுறதுக்கு வந்து இந்த புளியும் அந்த மண்ணும் வந்து உபயோகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த புளியும் மண்ணு மாதிரி தான் கல்வி என்பது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளிப்படணும் அப்படின்னா இங்கே வெளியிருந்து வரக்கூடிய அந்த சில அறிவு என்பது தேவைப்படுது. அப்போ அது கிளீன் பண்ணிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த பானையில் அந்த புளியையும் அந்த மண்ணையும் நம்ம கழுவாமல் இருக்க முடியாது. அதை அப்படி நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இன்னும் அந்த பானை வந்து ரொம்ப பிரச்சனையாகிடும், ஓட்டையே கூட விழுந்துடும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நம்ம புளியையும் அந்த மண்ணையும் நம்ம கழுவுற மாதிரி இந்த கல்வியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓரம் கட்டி எடுத்து வச்சிடணும். அப்போது இந்த அறியாமையை நீக்குவதற்கு இந்த கல்வி என்பது பயன்படுது. அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப உங்களை ஒரு பிரச்சனைக்குள்ள கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நீங்கள் விட்டுருணும். அதனால தான் வந்து ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எந்த கட்டத்தில் கைவிடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் நான் இதை பார்த்து நான் பயணம் பண்ணி போக போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தை கைவிட்டுணும். ஏன் இந்த கல்வியை நீங்கள் கைவிடணும், ஏன் ஓஷோ வந்து யூனிவர்சிட்டி படிப்பு படித்தவங்களுக்கும் இந்த புத்தகத்தை அதிகமாக படித்தவங்களுக்கு ஏன் வந்து விஸ்டம் என்பது சீக்கிரமாக கிடைக்காதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் விஸ்டம் அப்படின்றது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்றீங்க, நீங்கள் படிக்காத ஒரு விஷயத்தை உணர்றீங்க. இப்போ இந்த உணர்தலுக்குள்ள ஒரு உணர்வுக்குள்ள ஒரு விஷயம் வரும்போது இந்த ஒரு படிப்பு வந்து முன்னாடி குறுக்க வந்து நிற்கும். எது உங்களோட நாலேஜ் வந்து குறுக்க நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு, உண்மை. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அது உண்மை இல்லையா. இப்போ என்னன்னா, உங்களோட ஞானத்தால நீங்கள் இந்த விஸ்டமால ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உணர்றீங்க, உலகம் என்பது உருண்டை கிடையாது, அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க. உணரும்போது மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாலேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இல்லை நீ உலகம் வந்து உருண்டைன்னு தானே படிச்சிருக்க, எப்படி வந்து ட்ரையாங்கிள் நீ உனக்கு தெரியும், அப்போ அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய உணர்வை தடுக்கக்கூடியது இந்த படிப்பு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படிப்பு விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க, அந்த படிப்பறிவு எல்லாத்தையுமே நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த ஞானம் என்பது சீக்கிரமா கிடைச்சிரும், அது பிறந்திருக்கும்.
அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓடி ஓடி அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லி படிக்காதீங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஓடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்கிட்ட கூட பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இது ரிலேட்டடாக பேசுறீங்களா, இன்னும் நிறைய புத்தகத்தை படிங்க. என்னன்னா இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கு, இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அப்போ இறைவனே இல்லை அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லி நீ படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நான் ப்ரூவ் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது. நான் உணர்ந்த விஷயத்தை, நான் கேட்ட விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அது உங்களுக்கு ஓகேன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா பயணம் பண்ணி நீங்கள் உங்களோட பயணம் என்னவோ நீங்கள் அதில் பயணம் பண்ணி போங்க. நாங்கள் என்ன கற்றுக்கணும் நான் அதை பேச போகிறேன். நான் இங்கே வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து வாதம் பண்ணுறதுக்காகவே வரல. அப்போ நான் இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் இவங்ககிட்ட நான் பேசி நான் நிரூபிக்கணும் அப்படின்றது எனக்கு என்ன அவசியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பயணம் பண்ணி போகும்போது நீங்கள் அதை கண்டுபிடிச்சி போய்க்கிங்க. இதை நான் இங்கே ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் எப்போ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் அந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஓடி ஓடி படிக்கிறோமோ அது எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளேருந்து அதுவே ஒரு விஷயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி நான் பல விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணி உணர்ந்த பல விஷயங்களை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க. ஓஷோட கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம உணர்ந்தது இருக்கும், சிவாக்கியர் பாடல் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம உணர்ந்தது இருக்கும், அதே மாதிரி வந்து அருட்பாலை பார்த்தீங்கன்னா நம்ம உணர்ந்தது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம உணர்ந்த விஷயங்களே அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ இதை நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது நம்மளுக்குள்ளே இருந்து உதயமாகும். என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் டீப் சைலன்ஸில் இருந்தீங்கனாலே போதுமானது. அந்த அறிவு இந்த அறிவுன்னு சொல்லி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதனால தான் கிளாஸ் போனால் கூட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த படித்த எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கிளாஸில் நீங்கள் மைண்ட்லேயே கொண்டு வரக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் 100% அப்படியே கேட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தீர்மானம் பண்ணிங்க, இவனோட பேச கேட்கலாமா வேணாமான்றது. பட் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இல்லையே அதில் அப்படி சொல்லியிருக்கேன் இதில் இப்படி சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியவே புரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இருக்குதுலேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஓடி ஓடி படிக்கிறத விட்டுருங்க. முக்கியமாக நீங்கள் எதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லங்கை ஜெயராஜ் ஐயா தான் வந்து சொல்லுவார், ரெண்டே புத்தகம் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஒன்று திருக்குறள், இன்னொன்று வந்து திருவாசகம். இந்த ரெண்டு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரொம்ப நம்ம ஓடி ஓடி படித்த எத்தனை விஷயங்களை நம்ம படிக்க முடியும். சிவவாக்கியர் பாடல் 500 மேற்பட்ட எவ்வளவோ பாடல்கள் இருக்குது, திருக்குறள் 1330 திருக்குறளுக்கு மேலே இருக்குது, திருவாசகம் எடுத்துட்டிங்கன்னா 500 மேற்பட்டது இருக்குது, அந்த மாதிரி திருமந்திரம் எடுத்துட்டிங்கன்னா 3000 பாடல்கள் இருக்குது, அந்த மாதிரி புலிப்பாணி சித்தரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஜோதிடத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து 300 பாடலுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சித்தரும் எழுதின கருவூரார் எழுதினது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சித்தரும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எத்தனை சித்தர் எழுதுனது நீங்கள் படிப்பீங்க. பெரிய புராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய புராணத்தில் அவ்வளோ இருக்குது, சிறிய புராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறிய புராணத்தில் அவ்வளோ இருக்குது. எவ்வளோ விஷயத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுப்பீங்க? நீங்கள் இந்த முழுக்க இவ்வளோ விஷயத்தை நான் படித்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஆயுள் போதவே போதாது. நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் இந்த தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களால் முழுமையாக கற்றுக்கவே முடியாது. இந்த ரெண்டு நூல் சொல்கிறாரு, ஒன்று திருக்குறள் இன்னொன்று திருவாசகம். இந்த ரெண்டு படிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கைக்கு பயணம் பண்ணி போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது இந்த ரெண்டு நூல் உங்களுக்கு கொடுத்துரும். ஓடி ஓடி படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் இஸ் கால் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுங்க, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி 21 கிளாஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை நம்ம ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சரி, இல்லை வாழ்க்கையில் வந்து ஆன்மீகத்தில் அடுத்த நான் கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சரி, இப்போ பண வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி இந்த ஒரு 21 சில விஷயங்களை இதெல்லாம் கடைப்பிடிங்கன்னு நான் சொல்லி சொல்லுவேன். உங்களோட லைஃப்பில் ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா 21 ஒரு விஷயத்தை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ மாற்றம் என்பது நிச்சயமாக நிகழும். 4-5 லைவ் வருவேன் 21. இந்த வாரத்துக்குள்ளே அந்த விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்குள்ளேயே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு, அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.